ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் லோடுக்கு. நம்ம திண்டுக்கல் லோடுக்கு வந்திருப்போம். அது சேம் டே தான், அது இந்த நல்லா தூங்கிட்டோம். எழுந்தோடனே ஒரு லோடு வந்துச்சு சென்னைக்கு. எங்கே ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா, விலாத்திக்குளம் போய் ஏற்றணும், தூத்துக்குடி பக்கத்தில். அங்கே ஏற்றிட்டு அப்படி சென்னை போகணும். நாங்கள் அப்படியே நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு, டயர்டாக இருக்குது. அவ்வளோ லோடு வரப்போ ஓட்டிக்கிற வண்டி தான். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது, அப்படியே போய்ட்டு கிளம்ப வண்டி தான். முந்தா நாள் நைட் நம்ம வண்டி எடுத்தோம் 9 மணிக்கு. இப்போ கண்டினியூவாக போனோம், 3 மணிக்கு படிட்டு தூங்கினோம். திருப்பி நேற்று காலையில் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு நைட்டு ஒரு மணிக்கு பக்கமாக தான் படி தூங்கினோம். திருப்பி வந்து லோடாக இருக்கணும், திருப்பி நம்ம லோடு கிடச்சிருச்சு. அப்படி நம்ம கிளம்ப வண்டி தான். லோடு வந்தால் மொத்தமாக வரும், லோடே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா விலாத்திக்குளம் இங்கே 140 கிலோமீட்டர் கட்டுது. போயிட்டு லோடை ஏற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். கூட ஆள் வரேன் சொல்லியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக நினைக்கல லோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தூங்கினேன். அப்படியே நம்ம லோடு வந்துருச்சு, அப்படியே எழுந்திரிச்சு பேசிட்டு கிளம்பியாச்சு. விலாத்திக்குளம் போயிட்டு லோடு ஏற்றி சென்னை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை 13,000 பேசியிருக்கேன். ஆக்சுவலாக டாடா ஏஸ் தான் சொன்னாங்க. நம்ம டாடா ஏசி எங்கே இருக்குது? அப்புறம் சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களே வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணும் அனுப்பிடுவா கேட்டேன், இல்லை நீங்களே வாங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. நம்ம தெரிஞ்சானே அவங்க, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க போய்ட்டு நம்ம லோடு ஏற்றி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை பாருங்கள், சும்மா வேற லெவலில் லோடு ஏற்றிருக்காங்க. கூட லோடு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக அந்த டேர் ஒரு சர்வீஸ் போடணும். அவ்வளோ லோடு வண்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. வண்டியோட 3x அகலத்துக்கு லோடு ஏற்றிருக்காங்க. கூட லோடெலாம் மோஸ்ட்லி இப்போ தான் ஏற்றுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா கேரளா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கூட ஏற்றுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா கீழே கம்மியெல்லாம் சொல்லுங்கள். எவ்வளோ ஏற்றி போகிறாங்க பாருங்கள். அப்படி லெஃப்ட்லேயே அணைச்சி வண்டி ஓட்டி வராப்பில் அவர், ஏன்னா அப்போ தான் அதிகமாக இடம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம லெஃப்ட் கட் ஆகணும், அப்படி உள்ள கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்களும் எல்லாமே ஏற்றுறாங்க. ஜாமே ரொம்ப கம்மி தான். அப்படியே ஏற்றி கிளம்ப வேண்டி தான். சாப்பிடலை போயிட்டு எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம போகும்போது கண்ட்ரி பண்ணுறேன். நம்ம லோடு பார்த்தீங்க அப்படின்னா விளாத்திக்குளத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போய் லோடு ஏற்றணும். இப்போ வந்து விளாத்திக்குளத்தில் நிற்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வரைஞ்சிருக்காங்க, இவங்க தான் நம்ம லோடு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கார் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தப்போ நம்மகிட்ட கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் தான் அவங்க. இப்போ வந்தானே பார்த்து கிளம்ப வண்டி தான், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை வந்துட்டோம். மதுரையில் பார்த்தீங்கன்னா வேறனூர் ரிங் ரோட்டில் பாட்டு டீ குடித்தோம். குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறப்ப தான் மணி பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 1.5 பக்கம் ஆகிடுச்சு. சாப்பிடவே இல்லை, ஏன்னா இன்றைக்கி கடை எங்கே இருக்காது, இருந்தாலுமே இன்னும் சாப்பிட வேணாம். பசியை அடங்கிடுச்சு, டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. எல்லோருக்கும் குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 6 மணி. ஒரு 3:30 வண்டி ஓட்டினோம், அப்புறம் தூக்கு வந்துடுச்சு பயங்கரமாக. ஏன்னா நம்ம கண்ட்ரி வண்டி ஓட்டுறதுனால பங்கில் படி படுத்துட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி படுத்துட்டாங்க போயிட்டு, நான் மட்டும் தான் உள்ளே படுத்துருந்தேன். அப்புறம் அவங்க தான் உசுப்புனாங்க. அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு, கரெக்டாக 6 மணி. அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். காலையில் பாருங்கள் எப்படி சூரியன் உதிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ட்ராவல் பண்ணிட்டு பார்க்குறப்ப சூரியன் தெரியல, ஏதோ லைட்டு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி, செம்மளகா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வண்டி, புது படா தோஸ்ட்டு. இப்போ தான் வண்டி எடுத்து பஸ் ஸ்டோடு வந்திருக்காங்க திருச்சிக்கு. ஆல்ரெடி வண்டி தோஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க, அதை மாற்றிட்டு பார்த்திங்கன்னா படா தோஸ்ட் எடுத்திருக்காங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. படா தோஸ்ட்டு நான் தோஸ்ட் அப்படின்னாலே மைலேஜ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில்
ஃபஸ்ட் டேங்க் ஃபுல் பண்ணுங்கள். அது எந்த பக்கம் வேணால் இருக்கட்டும், பாரத்தோ ஹெச்பியோ இந்தியாவிலோ எது வேணால் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிப்பு ஏபி ரெண்டு இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒன்று ரீசெட் பண்ணிடுங்க, ஜீரோ ஆக்கிடுங்க. ஜீரோ ஆக்கிட்டு ரைடர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் 100 கிலோமீட்டரோ 200 கிலோமீட்டரோ சம்திங் 300 எது வேணால் ஓட்டிக்கோங்க. இல்லை என்ன பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக காலையில் வரைக்கும் கூட ஓட்டுங்க, அந்த லாஸ்ட் பாயிண்ட் பிளிங்க் ஆகும், அது வரைக்கும் கூட ஓட்டிக்கங்க, பிரச்சனை கிடையாது. ஓட்டிட்டு பார்த்தீங்க அப்புறம் மறுபடியும் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அதாவது ஃபில் பண்ணுறே பார்த்தீங்க அப்படின்னா நேப் வெளியே இருக்குல்ல, அது அது வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. அதாவது கீழே லைட்டாக வடிகிற வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டுறீங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டில் போயிடுங்க. அதாவது 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்கல்ல, போயிட்டு அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு திருப்பி டேங்க் ஃபில் பண்ணுங்கள். அப்போ எத்தனை லிட்ரு பிடிக்குதோ சம்திங் 10, 20, 30 என்ன பிடிக்குதோ அந்த லிட்ரு எடுத்து வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் ஓடிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதாவது ட்ரிப்பு ரிசெட் பண்ணிங்கல்ல, அந்த மைலேஜ் எவ்வளோ ஓடிக்குன்னு பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மைலேஜை போட்டுக்கோங்க. இப்போது சம்திங் 500 ஓடிக்குன்னா 500 / 30 ஏன்னா லிட்ரு பிடிச்சோ அதை எடுத்து போட்டு வச்சிங்க அப்படின்னா டிவைடா வகுத்தல், அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மைலேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக கிடச்சிரும். அதுதான் மைலேஜ். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நம்ம டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வேறு எதுவும் மெத்தட் தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 11:30 ஆகிடுச்சு. நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம், இன்னும் விடுப்பம் வரல. சாப்பிட்டோம்னாலும் சாப்பாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுமே ஒரு 2 hours 3 hours தூங்கியிருப்போம். இப்போயுமே பார்த்தீங்கன்னா 3:30 படுத்தோம், ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டு. போயிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை வேறு ரோடு எடுத்தால் தான் நாளைக்கு ட்ராவலில் போவோம், அப்படி இல்லை நாளைக்கு ஆல்ட் ஆகிடும், சும்மா தான் வேஸ்ட்டாக இருக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். ரோடு எடுத்தால் கூட அப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் இறக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி 100%க்கு 80% பார்த்திங்கன்னா நாளைக்கு ரோடு இறக்க மாட்டாங்க கம்பெனியில். ஏதாவது வீட்டு ஜம்மையில் வந்தால் மட்டும்தான் இறக்குவாங்க. என்ன ரோடு வருன்னு தெரியல, நம்ம கேட்டிருக்கோம், போனால் தான் தெரியும். வாங்க போயிட்டு லோடை இறக்குவோம், ஃபஸ்ட்டு இறக்கிட்டு லோடு இருந்தால் ஏற்றுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஃபுல்லாக ஆல்ட்டை போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டீ நம்ம லோடு பார்க்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். வீடியோ ஏன் என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்குறப்ப ஆல்ரெடி வீடியோ வந்திருக்கோம். என்ன சொல்கிறேன் அது இப்போ தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா வீடியோ எடுத்திருக்கேன், எடிட் பண்ண டைமே இல்லை, சுத்தமாக 3 நாளாக வண்டி போய்கிட்டேங்கனால சும்மா ஒரு 1 hour கூட டைம் கிடைக்கல. கண்டிப்பாக அதுக்கு எடிட் பண்ணி அப்ளோட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 2-3 hours மேலே ஆகிடும், அது டைமே கிடைக்கல. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கிற நாள் இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை பார்க்கலாம், போயிட்டு டைம் கிடச்சி எடிட் பண்ணி அப்ளோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். அப்படியே நம்ம செங்கல்பட்டு பக்கமாக வந்துட்டோம். அப்படியே கிளைமேட் நல்லா மாறிடுச்சு, மழை வர்ற மாதிரி. நெக்ஸ்ட்டாக சிட்டிக்குள்ள மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கிட்டு எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே கருங்கும்முன் இருந்துச்சு மழை பெய்கிற மாதிரி. நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே அந்த பிரிட்ஜ் ஏறி ரைட்டில் இறங்கணும் அப்படின்னா அஸ்தனாபுரம் போவோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு இறக்கணும். அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி போய் நம்ம லோடு இறக்கணும். முதல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்ரீதிரிவே 2 வருஷமாக இங்கே தான் இருந்தேன் குரோம்பேட்டுக்கு. அப்படியே பேக் சைடில் அங்கே அது என்ன ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா மறந்து போச்சு 2 வருஷம் ஆனால். அங்கே தான் 2 வருஷமாக இருந்தேன். இங்கிட்டு தான் வந்துட்டு வருவோம் போவோம் கடைக்கு எல்லாத்துக்குமே. அதனால் மோஸ்ட்லி எல்லாம் தெரியும் இந்த ஏரியா எல்லாமே. அப்படியே இந்த லாஸ்ட்டில் போய் நம்ம லோடு இறக்கணும். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகிடுச்சு. நம்ம லோடு இறக்கிட்ட ஒரு வழியாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் சொல்லிட்டு குரம்பேட்டை உள்ளே இருக்குது சென்னையில். நாங்கள் லோடு இறக்கிட்டோம். சரியான டயர்டு, என் 3 பிள்ளைங்க தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டு, கண்டினியூ வண்டி ஓடிட்டே வரனால. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு சொன்னாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாண்டி ஒரு இடம், கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா பார்டரு. கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்படி போய் ஏற்ற வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து எங்கள் ரோடு பறஞ்சு விட்டு அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல், தேங்க்யூ. மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேசுகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஆனால் அப்படிலாம் இல்லை, நேரம் தூக்குறது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். I should fuck around.